ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சந்துரு மேக்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஜிஎல் அண்டு சிஹெச்எஸ்எல் மெயின்ஸுக்காக ஒரு ஃப்ரீ ப்ராக்டிஸ் பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் வெரி ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் ரிலேட்டடாக நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேவா சிஹெச்எஸ்எல்க்கு அப்புறம் சிஜிஎல்க்கு எம்டிஎஸ்க்கு எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அதோடைய தொடர்ச்சியாக வந்து சீகஜல் அண்ட் சிஜிஎல் மெயின்ஸுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா ஒரு லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷனு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்ஸு அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஷெடியூல் பார்க்க போகிறோம் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட்டு ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செப்டம்பர் நைன் வந்து சிஜிஎல் ஆரம்பித்து செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போச்சு இல்லையா சிஜிஎல் டயர் ஒன் ஸோ இப்போ அது முடிஞ்சிடுச்சு இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு அதுக்கு முன்னாடியே சிஹெஜ் எஸ்எல் டயர் ஒன்றும் முடிஞ்சு ரிசல்ட்டும் விட்டுருந்தாங்க ஓகே ஸோ இப்போ இதுக்கான மெயின்ஸ் வந்து மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் தான் அடுத்து ஓகே சிஜிஎல் அண்ட் சிஹெச்எல் ரெண்டு மெயின்ஸுமே வந்து அடுத்தடுத்து இருக்குது சிஹெச்எல் மெயின்ஸ் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது சிஹெச்எல் மெயின்ஸ் வந்து நவம்பர் எயிட்டீன்த் ஆஃப் நவம்பரில் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ சிஜிஎல் மெயின்ஸும் டென்டேடிவெலாம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா டிசம்பர் மிட்டில் இருக்கலாம் ஓகேவா டிசம்பர் மிட் அல்லது டிசம்பர் எண்டு அந்த மாதிரி இருக்கலாம் அதுவும் ஒரே நாள் தான் நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ரெண்டுத்துக்குமே ரெண்டு சீகச்சிசல் மெயின்ஸ் அண்டு சிஜிஎல் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான் சீகஜலில் ஒரு பத்து கொஷின் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம ஒரே மாதிரியான ப்ரிப்பரேஷனை கொண்டு போகலாம் பெரிய வித்தியாசம் இருக்காது சரிங்களா ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சீகஜசல் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும் சிஜிஎல் மெயின்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும் ஸோ ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட இப்போ சிஜிஎல் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆனாலே வந்து சீகஜல் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆன மாதிரி தான் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே சேர்த்தே வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் மாதிரி பண்ணுறோம் சரிங்களா ரைட்டு ஸோ இதுதான் ஓவரால் டேட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிஜிஎல் மெயின்ஸ் ப்ராபலி டிசம்பர் மீட்டில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கொடுப்பேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவேன் சரிங்களா ஆல்ரெடி ஆக்சுவலி நிறைய பேர் சேர்ந்துருப்பீங்க ப்ரோ ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடத்திட்டு இருந்தோம் இல்லையா அந்த சேனலில் தான் இப்போ கண்டினியூ ஆகப்போகுது புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ப்ரோ ப்ராக்டிஸ் பேட்சுன்னு டெலிகிராம் சேனல் இருக்குது அதை நான் வந்து இந்த இந்த வீடியோ எண்டிலேயே நான் சொல்கிறேன் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் செவன் இது ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா இந்த பேட்ச் வந்து அக்டோபர் செவன் ஸ்டார்ட் ஆகுது அதாவது மண்டேலருந்து ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துருவேன் அந்த மெட்டீரியலில் இருந்து வீக்லி ரெண்டு செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா டெஸ்ட் வில் பி கண்டக்டான கிவன் மெட்டீரியல்ஸ் நான் என்ன மெட்டீரியல் கொடுக்குறேனோ இருந்து தான் இருக்கும் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் வந்து நான் கொடுத்த இருந்து இருக்கும் ஓகேவா செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு வந்து நான் என்ன மெட்டீரியல் கொடுக்குறேனோ அதுலேருந்து இருக்கும் ஃபுல் லென்த்து டெஸ்ட்டு அப்படி இருக்காது ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து எல்லாமே சேர்ந்து இருக்கும் சரிங்களா வீக்லி ஒரு ஃபுல் லென்த்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது இருக்குது ஆனால் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு வந்து நான் என்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேனோ இருந்து இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லெந்த் டெஸ்ட்டு அப்படி இருக்காது லெந்த் டெஸ்ட் வந்து ஓவராலாக எல்லாருமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் போ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு ஒரு சிஜியில் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு பத்து பத்து வீக்கில் ஒரு எட்டு வீக்காச்சும் கண்டிப்பாக கடந்துடலாம்னு நினைக்கிறேன் எட்டு மெயின் டெஸ்ட்டு போடலாம் ஓகே லாஸ்ட் கிட்ட போகும்போது முடிஞ்சளவுக்கு நிறைய மெயின் ஃபுல் அந்த டெஸ்ட் கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் ஓகேவா அடுத்து லைவ் கிளாஸஸ் ஃபார் மேக்ஸு வீக்லி ஒரு ஒரு நாள் வந்து லைவ் கிளாஸ் இதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த அதான் ஒரு அவைலபிலிட்டி பொறுத்து தான் சரி எதாவது ஒரு வீக்கில் ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா அது மிஸ் ஆயிரும் மேபி பட் ஆனால் மோஸ்ட்லி ஒரு வீக்குக்கு ஒரு லைவ் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் நான் சொல்லிடுவேன் சரிங்களா மெயினாக வந்து இப்போ சிஜியில் ஆன்சருக்கு வந்த உடனே அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் பிகாஸ் அதெல்லாம் வந்து நம்ம சீஜில் மெயின்ஸுக்கு வரதுக்கு யூஸ்ஃபுல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதுக்குப் பிறகு ஏதாவது முக்கியமான மேக்ஸ் டாப்பிக்குமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா லைக் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது எல்லாமே ஓகேவா ஓகே ஸோ ஒரு இந்த ப்ராக்டிஸ் பேஜில் இப்படி தான் இருக்க போது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் அதுலேருந்து டெஸ்ட்டு வைப்போம் ஒரு வாரத்தில் ஒரு ஃபுல் அந்த டெஸ்ட்டு இருக்கும் சொல்யூஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் லைவ் கிளாஸில் ஓகேவா ரைட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எம்டிஎஸ் ரிவிஷன் பேஜ் பண்ணியிருந்தோம் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி அப்படின்னு பாருங்கள் ஹவு சாட்டிஸ்ஃபைட் ஆர் யூ வித் எம்டிஎஸ் ரிவிஷன் பேச்ச அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட் சொல்லியிருந்தாங்க சாட்டிஸ்ஃபைட் சொல்லியிருந்தாங்க நியூட்ரல் டிஸாட்டிஸ்ஃபைட் எக்ஸ்ட்ரீம்லி டிஸாட்டிஸ்ஃபைட் இதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது அப்படிங்கிற அந்த யூனிவர்சல் ட்ரூத்தை இதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் தட் பேட்ச் ஓகே இட் ரியலி வெரி வெரி யூஸ்ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் பெனிஃபிட்டட் ஓகே அதுலேயும் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறது முன்னாடி நான் படிக்கும்போது இதெல்லாம் எனக்கு கஷ்டம்னு சம் டாபிக்ஸில் ஹைலைட் பண்ணதெல்லாம் நீங்கள் கொடுத்த பிடிஎஃபில் கொஞ்சம் இருந்துச்சு நான் அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன் சார் அண்ட் தென் இதை சிஜியில் என்னோடய ஷிஃப்டில் ஜிகே கொஷின் அட்டென்ட் பண்ணதுக்கு ரீசன் நீங்கள் கொடுத்த பிடிஎஃப் தான் சார் ஸோ இது ரொம்ப எனக்கு இதாக இருந்துச்சு சிஜியில் நம்ம அவங்க ஜிகேயில் அட்டன் பண்ணதுக்கு நம்ம பிடிஎஃபை பார்த்ததுலேருந்து கொஷின் வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் செலக்ட் ஆனான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு சார் நான் இப்போ இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் எக் எஸ்எஸ்சி எக்ஸாமில் போயிடுவேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கமண்ட் அதுதான் பட் ஹி ஷி காட் த கான்ஃபிடென்ஸ் ஓகே அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு அதனால தான் இந்த பேட்சோடைய இம்பார்ட்டன்ஸை நான் திருப்பி இருக்கேன் இது வந்து வெறும் எம்டிஎஸ் பேட்சுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் சிஜிஎல் பிராக்டிஸ் பேச்சும் நான் கண்டெக்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து சீக்சிப்பும் நடத்தியிருந்தேன் எல்லாத்துக்குமே வந்து நல்ல பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க ஓகே ரைட்டு இந்த ஷெடியூல் இப்படி தான் நான் கொண்டு போக போகிறேன் பட் இதில் எங்கேயாவது சேஞ்சஸ் வரலாம் டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ சிஜியில் ஆன்சர் கி வந்ததுக்கப்புறம் அது அதை பொறுத்து சில சேஞ்சஸ் நான் நடுவில் கொண்டு வரலாம் சரிங்களா அது வந்து இது ஒரு டென்டேட்டிவான ஷெடியூல் தான் இப்போவே சொல்லிடுறேன் இதுபடி ஏன் போகலன்னு சொல்லிட்டு நடுவில் கேட்காதிங்க இது ஒரு டென்டேட்டிவான ஷெட்யூல் தான் சிஜியில் ஆன்சர்க்கி வந்துச்சுன்னா இல்லைன்னா எம் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது வந்து நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இதுபடி போயிடுவேன் ஓகே ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு எப்போவது வந்து இதாகலாம் சரியா ஸோ இந்த வீக் ஒன் வீக் டூ இந்த ஷெடியூல் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி எல்லாமே மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப கன்சைஸாக இருக்கும் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் ஏற்கனவே கொடுத்த மெட்டீரியல்ஸ் தான் அப்படின்னு நினைக்காதீங்க புது புது மெட்டீரியல்ஸுமே இதில் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரியா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள இது வரைக்கும் நடந்த மெயின்ஸ் எக்ஸாமோடைய மேக்ஸ் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவா இந்த ஒரு நாலஞ்சு வாரத்தில் மெயின்ஸ் கொஷின் மெயின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டியதாக நம்ம பார்த்துருவோம் ஸோ சிஹெச்எஸ்எல் போகிறதுக்குள்ளே அதுதான் டார்கெட்டு ஏன்னா மேக்ஸும் முப்பது கொஷின்ஸ் தான் இருக்க போகுது இல்லையா ஸோ மெயின்ஸில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கவர் அது கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கொஷின்ஸ் தான் வரும் அதை ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அதுலேருந்து அப்படியே டெஸ்ட்டும் வச்சிடலாம் அவங்களுக்கு சரியா மெயின்ஸ் கொஷின்ஸ் அதுதான் பிடிஎஃபாக நான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்போன் அதுக்கடுத்து ஒன்ஸு போக 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 வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம வந்து அந்த சம்ஸ் அந்த அந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போது இது வரைக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள மெயின்ஸ் எக்ஸாம் உடைய மேக்ஸ் கொஷின்ஸை கவர் பண்ணுறது தான் டாபிக் ஒய்ஸு ஓகேவா இப்போ நம்பர் சிஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம்எஸ்எப் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் டாபிக் அல்ஜிப்ரா ஓகேங்களா அதுக்கடுத்து அப்படியே வந்து வேறு என்ன இருக்குது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு அதுக்கப்புறம் வந்து மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டே இருப்பேன் மாதிரி ரீசனிங் டாப்பிக்கும் ஜிகே டாப்பிக்கும் இங்கிலீஷும் அதே மாதிரி போயிட்டே இருப்பேன் சரிங்களா ரைட்டு ஷெட்யூல் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து ஒக்காப் சிஏ ஸ்டாடிக் ஜிகே மெட்டீரியலும் டெய்லி பேசிஸில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அப்புறமா நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அது எப்படி கொண்டு போகிறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஓவரால் ஷெடியூல் வந்து இப்போதைக்கு செவன்டீன் நவம்பர் வரைக்கும் போட்டிருக்கிறேன் தட் இஸ் சிஹெச்எஸ்எலுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஓகேவா அதுக்கடுத்து சீகெசல் எழுந்ததுக்கப்புறம் சீஜில் மெயின்ஸுக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகும் சரிங்களா ஸோ சீஜில் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆனாலே சீகெச்சிசல் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பே ஆன மாதிரி தான் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகேவா ரைட்டு ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்தது தான் இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் வரதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் ஏற்கனவே இருந்தீங்கன்னா விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணனுச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ண சொல்லுங்கள் இது வந்து ஃப்ரீ தான் கம்ப்ளீட்லி நோ பேமெண்ட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலாம் இது வந்து ஒரு ஓப்பன் சேனல் தான் ஓகேவா ஜாயின் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து நீங்கள் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க அதுபடி போய்கிட்டே இருங்க டெஸ்ட் லிங்க் எல்லாமே வந்து இந்த சேனலில் தான் வந்து ஷேர் பண்ணுவேன் இதுக்கு இது வந்து சிஜிஎலுக்கு முன்னாடி பண்ணது ஒனுக்கு முன்னாடி ஒரு 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 பத்து வாரமாக பண்ணிகிட்டு இருந்தது சரிங்களா அதான் ஸோ ஐம்பத்தெட்டு ஃபைல்ஸு லிங்க்கு எல்லாமே சரிங்களா இப்போ மெயின்ஸுக்காக இதை கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஆல்ரெடி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இப்போ இதில் இதில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் இந்த யூஆர்எல் தூக்கி நீங்கள் கூகுள் குரோமில் போட்டாலே வந்து இந்த டெலிகிராம் சேனலுக்கு உங்களுக்கு டைரக்ட் பண்ணி கொண்டு போயிடும் இல்லைனா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் இந்த டெலிகிராம் சேனல் உள்ள நீங்கள் வந்துடலாம் ஓகேவா அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து ஓவராலாக மெயின்ஸில் என்ன பண்ண போகிறோம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நிறைய வீக் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரியா அவ்வளோதான் வேறு ஏதாவது உங்களுக்கு கொரியஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ரிலேட்டடாக ஓகே மீ ஜஸ்ட்டு இந்த மெயின்ஸ் பேட்ச் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா எனக்கு எப்படி எப்படி டெய்லி படிக்கிறது என்ன மாதிரி போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக வந்து இந்த ஃப்ரீ ப்ராக்டிஸ் பேச்சை ஃபாலோ பண்ணலாம் ப்ரோ ப்ராக்டிஸ் பேட்ச் ஃபார் சீஜியல் இந்த ஜெ டெலகிராம் சேனலில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஓகே நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கவர் ஆகிரும் அது போக எக்ஸ்ட்ராவாகவும் உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சீஜியல் மெயின்ஸுக்காக ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அவ்வளோதான் தேங்க்யூ இந்த டெலகிராம் திறனோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லைன்னா இதில் இதை கூட நீங்கள் குரூப்பில் போட்டுக்கலாம் குரூமில் போட்டிங்கன்னா அப்படியே இந்த டெலகிராம் திறனுக்கு தான் போகும் இல்லை ப்ரோ ப்ராக்டிஸ் சிஜில்னு நீங்கள் டெலகிராமில் போய் சேர்ச் பண்ணாலே இதுதான் காட்டும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் அக்டோபர் செவன்லேருந்து நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே தேங்க் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஓகே பை